நாமத்திற்கு சோத்திரம். இன்றைக்கி நம்ம மில்லேனியம் ஆயிர வருடார சர்ச்சையை தோய்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆயிர வருடார சர்ச்சையில் இன்றைக்கி இந்த செய்தியுடைய தலைப்பு, அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்தின் மாறுதல். அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்துக்கு மாறுதல். செய்திக்கு ஆதாரமான வசனம் பிலிப்பியர் 3:21. பிலிப்பியர் 3:21. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து சொல்வோம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்சியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோலித்தன் கொஞ்சுதனை ஏற்றனைக்கம் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் காண்டேன். தாவரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்சியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தேன். நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன். மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையினில் அங்கமானேன். சர்வலோக நடுவரின் அருகில் நின்றேன். பரிந்துரைக்கம் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். அகா எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். நம்ம என்ன தொயந்து தியானித்துக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, மில்லினியம் ஆயிர வருடார சர்ச்சை தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆயிர வருட அரசாட்சியில் அநேக மாறுதல்களை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கி 9வது தலைப்பாக இது ஒரு விசேஷமான மாறுதல். எத்தனையோ மாறுதல்கள் நான் உங்களுக்கு காமித்தேன். ஆண்டவர் இந்த உலகத்தை கிளியர் பண்ணுறாரு உங்களுக்கு காமித்தேன். எருசலேமை கிளியர் பண்ணுறாருன காமித்தேன். ஆனால் இன்றைக்கி இதுதான் உசிதமானது, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சியஸ் டு அஸ். உங்களுக்கு நான் பல இது சொல்லும்போது அது வந்து ஆயிரம் வருட அரசாட்சியில் வாழ்கிற மக்களுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கவனமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. நார்மன் பிரதர், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, தேங்க்ஸ் போட்டிருக்காரு. நார்மன் பிரதர் எப்போவுமே இந்த ஜபங்கிறது பார்த்தீங்கன்னாங்க, ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் இல்லாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியாது. பிரதருக்கு என்ன தேவைங்கிறத சொன்னார் தான் நம்ம அவருக்காக ஜெபம் பண்ணலாம். இல்லைன்னா நான் வழக்கமாக இப்போ எல்லாருக்கு என்ன ஜெபிக்கிறேன் என்னன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் வர மக்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை தெளித்து நான் ஜெபம் பண்ணுறேன். பிரதர் நார்மன் பிரதர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா நாம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலாம். சரி, செய்திக்கு நம்ம போவோம், வாசிப்பாமா. இந்த மாறுதலுக்கு ரெண்டு வசனத்தை நான் வைத்து அதன் ஆதாரமாக இந்த செய்தியை நான் உண்டு பண்ணியிருக்கிறேன். ஒரு வசனம் எங்கே இருக்குன்னா, நம்ம பார்த்தது பிலிப்பியர் 3வது அதிகாரம். ராஜ்குமார் பிரைசலா, ராஜ்குமார்
பிலிப்பியர் 3:20 இது இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ ஃபார் மை பிஸ்னஸ் பிளஸிங்ஸ். வெரி குட் பிரதர். இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லும்போது கட்டாயம் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுவேன். உங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கட்டாயம் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு நான் ஒன்று சொன்னனால இது இந்த ஜபத்தை குறித்து ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எப்போவுமே பிரதர், எப்போவுமே நான் வந்து வேதத்தில் கொஞ்சம் ஆழமாக போகணும்னு நினைப்பேன். எல்லாமே பைபிளில் அடிப்படையாக தான் நான் பேசுவேன். இப்போ நம்ம ஜபிக்கும்போது எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி பைபிளில் இருக்குது, அதை மட்டும் காமிச்சிட்டு. நான் எப்போவுமே இந்த சப்ஜெக்ட் விட்டு போகிறதால எனக்கு பிரச்சனையே கிடையாது. இது ஒன்றும் பெரிய கிளாஸ் கிடையாது. நம்ம நேரத்தை ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. சரி, மரியாக்கா பார்க்குறா வாசிப்போமா. ஜபத்தை குறித்து எப்படி நம்ம பார்க்க போகிறோம், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காட்டுறேன். அது ஒரு ஜபங்கிறது ஒரு பெரிய ஆழம், நான் அங்கே போக போகிறது கிடையாது. யோவான் 15:7 வசனத்தில் ஜபத்தினுடைய ரகசியத்தை உங்களை காட்ட போகிறேன், பிரதருக்காக காட்டுறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதாங்க பைபிளில் ஜபத்தை குறித்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், ஜபங்கிறது ஒரு கடல், ஆழம் 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 ஆழம், அதற்குள்ளெல்லாம் என்னால் போக முடியாது. ஆனால் வசனம் எனக்கு தெரியும் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசிப்போமா. பிரதருக்காக சொல்கிறேன், ஆனால் எல்லாருக்கும் இது தேவை. ஜபங்கிறது நம்ம மரியாதைக்காக பார்க்குறா, எல்லாருக்கும் இது தேவை. மரியாதை ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தவங்க உட்காந்துருக்காங்க. யோவான் 15:7 வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம், அதில் சந்தேகமே இல்லை. இல்லைன்னா இந்த நேரம் எல்லா பிரதர்ஸ் எல்லாரும் அவளோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜ்குமார்லாம் நான் போட்ட உடனே டக்குனு உள்ளே வந்துட்டார். அப்போ அவருக்கு வந்து நம்ம போதகர் இன்றைக்கி ஒரு செய்தி கொடுக்க போகிறார், இருக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இல்லைன்னா இது முடியுமா? முடியாது. எத்தனையோ சேனல் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் விட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் எங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, அதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் 7வது வசனம், நீங்கள் என்னிலும், அடுத்து தான் முக்கியமாக, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால். இப்போ வார்த்தைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் வார்த்தை. ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியுது. அதுபோல் எல்லா பிரதர்ஸ்க்கும், நான் யாருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டேன், யார் யாருக்கெல்லாம் ஜபம், உங்கள் ஜபம் கேட்கப்படணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையை உங்களை நிலைத்திருந்தால், கண்டிஷன் போட்டுக்கார் ஆண்டவர், நீங்கள் கேட்டுக்கொள்ளறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ பிரதர் எனக்காக உங்களுக்காக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதுக்காக நான் ஜெபிப்பேன். அது என்னுடைய இன்மேல் விழுந்த கடமை. நான் உங்களுக்காக ஜெபிக்காவிட்டால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன், சாமுவேல் சொல்லுகிறார். அதுபோல் அது மேட்ரு கிடையாது. ஆனால் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன செய்யணும், வார்த்தை பிரதர் உங்கள் இடத்துல நிலைத்திருக்கணும். சரி, இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் செய்திக்குள்ளே போகிறேன். செய்திக்கு ஆதாரமாக 2 வசனத்தை உங்களுக்கு காட்டுன்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்கிறேங்கிறது செய்திக்கு தலைப்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ராஜ்குமார் ஸ்டாலின் கூப்பிட்டுருக்காரு, கொஞ்சம் ஸ்டாலினை லைனுக்கு வர சொல்லுங்கள். இப்போ நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன். நம்ம ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க ராஜ்குமார், உங்களால் முடியும்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம்னா, பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ ஜபதி அம்மாள் பிரைசலார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ள நம்முடைய வல்லம் செயல்படி. இப்போ எல்லாவற்றையும் அவரால் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த என்ன வல்லமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது என்னென்னா, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். இப்போ 1000 வருட அரசாட்சியில் நம்முடைய சரீரத்தில் ஒரு மறுரூபமாக்கப்பட போகுது, சேஞ்ச் இன் அவர் பாடி. அதை நான் உங்களுக்கு நினைக்கிறேமா கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்க போகிறேன். இது ஒரு வசனம், இதற்கு இணையாக இன்னொரு வசனமும் பேரல் வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளவுமா? 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. உலகத்தில் 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று பேர் கிறிஸ்தவர்கள்,
அவங்க பேர் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுடைய பேராக இருக்கும். அவங்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வருவாங்க, கோயிலுக்கு வரும்போது ஒரே சந்தோஷம் வருவாங்க. அன்றைக்கி ஒரு தடவை நான் நியூஇயர் சர்வீஸ்க்கு நானும் என் மனைவியும் போய் ஆட்டோவில் இறங்குறோம். அப்போ ஸ்டாலின் வந்துட்டீங்க, ஸ்டாலின் ஃபோனில் கூப்பிடும்போது நான் இங்கே இருந்தேன் ஸ்டாலின், அதனால் அவங்கள்ட்ட நான் ஆன்சர் பண்ண முடியல. அப்போ ஒரு நியூலி மேரிட் கணவன் மனைவியும் ஓகே ஸ்டாலின் வந்துட்டாருங்க. அப்போ அந்த கணவன் நல்லா கோட்டெல்லாம் போட்டுட்டு அப்படி ஸ்டைலாக வர்றாரு, கையில் சிகரெட் இருக்குது, இந்த சிகரெட்டை அப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கார். அந்த வாசலை வர குடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் நின்று நல்லா ரெண்டு மூணு நேரம் இழுக்கிறாரு, பஸ் போ போன்னு இழுத்து அதை போட்டு ஒரு மீதி மிதிச்சுட்டு உள்ளே வந்துட்டார். இவர் தேவனுடைய பிள்ளையா? சான்ஸே கிடையாது. உள்ளே வர வர அவரால் சிகரெட் இல்லாமல் நினைச்சு இருக்க முடியல. ஆனால் அவரும் என்ன கிறிஸ்தவர்? பேர் கிறிஸ்தவர் தான். ஆனால் அவங்க யார் கிடையாது? தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. இன்னொரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்க பேர் பண்டிகை கிறிஸ்தவர்கள். இந்த இந்த ஈஸ்டர் குட் ஃப்ரைடேலாம் நம்மளால் ஆலயத்துக்கு போக முடியாத நிலைமையில் இருக்குது. ஆனால் ஆலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ராஜகுமார் போட்டிருக்காருயா ஸ்டாலின் உங்களுக்கு, வெல்கம் ஸ்டாலின் அண்ணான்னு சொல்லி. சரி, இதெல்லாம் ஒரு சபை, இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள், நான் ஒரு மெய்ப்பன், இதெல்லாம் என்னுடைய ஆடுகள். ராஜகுமார் என்னுடைய ஆடு, ஆனால் அவர் சீக்கிரம் போதகராக போகிறாரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பேன். அப்போ ரெண்டாவது பிள்ளைகள் அடுத்த கிரேடு உங்களுக்கு காமிச்சேன், அவங்க பண்டிகை கிறிஸ்தவர்கள். கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்துடுவாங்க, நியூ இயர் அன்னைக்கு வருவாங்க, பெரிய வெள்ளிக்கிழமைக்கு எங்கேருந்தான் வருவாங்களோ, கூட்டத்தை பார்த்தா அப்படி இருக்கும். ஒரு சிலர் இந்த மோர் வாங்கி குடிக்கிறதுக்காக அன்றைக்கி வருவாங்க, அவங்கெல்லாம் யார்? பண்டிகை கிறிஸ்தவர்கள். இன்னொரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அது கல்யாண கிறிஸ்தவர்கள். கல்யாணம் ஆறாக அன்னைக்கு மட்டும்தான் வருவாங்க, மற்ற நாள் வரவே மாட்டாங்க. அன்றைக்கி வந்துடுவாங்க கல்யாணத்து அன்னைக்கு, அதுவரை அவங்க உள்ள என்ன செய்யணும்னு தெரியாது, பயந்து பயந்து வருவாங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டு அடுத்து இன்னொரு தடவை வருவாங்க, இன்னொரு தடவை அவங்களாம் வரமாட்டாங்க. அது என்னென்னா கல்லறை கிறிஸ்தவர்கள். இது கிரேட், இது நான் இது பைபிளில் கிடையாது, நானாக டிவைட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்று பேர் கிறிஸ்தவர்கள், ரெண்டாவது பண்டிகை கிறிஸ்தவர்கள், மூணாவது கல்யாண கிறிஸ்தவர்கள், நாலாவது கல்லறை கிறிஸ்தவர்கள். அந்த கல்லறை கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப மோசமானவங்க, அவங்க ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, எங்கேயுமே வரமாட்டாங்க. ஆனால் செத்து போனதுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு வரணும். ஆனால் அவங்களும் தங்களை என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவர்களாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்களாம் என்ன கிறிஸ்தவர்கள்? கல்லறை கிறிஸ்தவர்கள். அன்றைக்கி பாஸ்டர் வந்து பொய் சொல்ல வேண்டியிருக்கும். எனக்கு இந்த நம்ம பாஸ்டர்களெல்லாம் பார்த்தா ஒரு வகையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மோசமான மனுஷனை கல்லறையில் அடக்க பண்ண வரும்பொழுது அந்த பாஸ்டர் வாய் திறந்து ஒரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன பொய்னானா, நல்ல போராட்டத்தை இவர் போராடினார், ஓட்டத்தை முடித்தார். அது நல்ல போராட்டத்தை ஓடலைன்னு சொல்லி பாஸ்டருக்கே தெரியும். ஆனால் அங்கே போய் அது உண்மையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கடைசியில் அடக்கம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். ஸோ இப்படி டிவைடிஷன் இருக்குது. ஆனால் இங்கே யாருக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நீங்களும் பிள்ளை நானும் பிள்ளை, சரியா? இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படும் பொழுது, ரெண்டுமே வெளிப்படும் பொழுது, இது வெளிப்படும் பொழுது பிலிப்பியரும் பார்த்தீங்கன்னா 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்க்கும். அவர் எல்லாவற்றையும் வந்தவுடன் என்ன செய்வார்னு சொல்லி, அப்போ வந்தவுடன் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய சரீரத்தை எப்படி மாற்றப்போகிறார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படி இருக்கிறதோ அதுபோல் என்ன செய்ய போகிறாரு? மாற்றப்போகிறார். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து கொஞ்சம் ரகசியங்களை உங்களுக்கு நான் காட்டப்படுறேன். ஆழங்கள், ரகசியங்கள், நீங்கள் அதை எப்படினாலும் எடுத்துக்கலாம். சில பெரிய வார்த்தைகள் நான் போடுறேன், நீங்கள் நினைக்காதீங்க. ஏன் அதை நான் சில வார்த்தைகள் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் என்னன்னா, இது மேலாப்பில் பார்த்தா அந்த ரகசியம் உங்களுக்கு புரியாது, அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அப்போ நீங்கள் இன்னும் கவனமாக உங்கள் இந்த பைபிளை வாசிக்கணும். ராஜகுமார், ஸ்டாலின் இந்த மாதிரி என்னுடைய சீஷர்களுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியாக இருந்து பல முறை இந்த டீச்சிங்லாம் கேட்டிருக்காங்க. அதனால இப்போ ஃபேஸ்புக்கில் அநேக இதை பார்க்குறீங்க, அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். எபிரேயர் 10:5 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10:5 நம்முடைய சரீரம் அற்பமான சரீரம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மகிமையான சரீரம். அவர் இந்த பூமிக்கு வரும்போது அவர் சரீரம் எப்படிப்பட்ட ஒரு சரீரமாக இருந்தது நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். வாசிப்போமா? எபிரேயர் 10:5 ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது, பலியையும் காணிக்கையும்
நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்ன சரீரம்? இது ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி நம்முடைய சரீரம் ஒரு அற்பமான சரீரம், இது எப்படி உருவாருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் நம்முடைய சரீரத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்முடைய நான் என்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடி ரெண்டு காரியங்கள் தேவையானது. ஒன்று என்னுடைய தகப்பனாருடைய விந்து, இன்னொன்று எங்கள் அம்மாவுடைய சினை முட்டை. இந்த ரெண்டும் இருந்தனால தான் யார் வந்தால் நான் வந்தேன். அந்த ரெண்டுக்குள்ள என்ன கிடையாது அப்படின்னா ரத்தம் கிடையாது. எதுக்குள்ளே ரத்தம் கிடையாது? என்னுடைய தகப்பனருடைய விந்துக்குள்ளே ரத்தம் கிடையாது, அம்மாவுடைய சின்ன முட்டையிலையும் ரத்தம் கிடையாது. ஆனால் அந்த ரெண்டும் ஒன்றா இணையும் போது ஒரு கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகுது, நான் உருவானேன். அப்போ எனக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா என்னுடைய தகப்பனுடைய சாபம், நோய், பாவம், இந்த மூன்று என் தகப்பன்றது என் வந்துருச்சு. எங்கள் அம்மாட்டிருந்து என்ன வந்துருச்சு? சாபம், நோய், வியாதி, இதெல்லாம் செஞ்சு வந்துச்சு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அப்படிப்பட்ட ஒரு சரீரம் கிடையாது. அந்த சரீரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அதனால் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னுடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு மனுஷனாக உருவாகிறதுக்கு வரும்போது அந்த கர்ப்பம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 15:15 பார்த்தீங்கன்னா, 18 இயேசு கிறிஸ்துடைய ஜென்மத்தின் வரலாறு அவர் தாயாகிய மரியால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கலே, அவர்கள் கூடி வரும் முன்னே, அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்றதுக்கு முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டார். பரிசுத்த ஆவியானால் கர்ப்பவதி ஆனார். இப்போ நீங்கள் நினைப்பீங்க கர்ப்பத்துக்கு காரணம் பரிசுத்தாவியானவர், ஆனால் சென முட்டை அப்படின்ன ஒன்று மரியாள்கிட்டருந்து வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இந்த ஒரு சைடு தான் கொடுத்துருக்கார் ஆண்டவர், ஆவியானவர் ஒரு சைடு எழுதியிருக்காரு. அதனால் ஆண் சைட்லேருந்து யார் வந்திருக்கிறா? பரிசுத்தாவியானவர். ஆனால் பெண்ணாகிய மரியாளுடைய சின முட்டையை ஆண்டவர் யூஸ் பண்ணலை. யாருக்காண்டி? இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு யூஸ் பண்ணலை. நல்லா கேட்டுக்கோங்க, இது ஒரு ஆழமான சத்தியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து உடைய கர்ப்பத்தில் செனமுட்டையாகிய மரியாள் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருந்தான்னா மரியாளுடைய கர்ப்பத்திலேருந்து அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற பாவம், சாபம், நோய் உள்ளே வந்திருக்கும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பரிசுத்தாவியானவர் என்ன செய்தார்னா, என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சரீரம் உருவாகிறதுக்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப வாசிப்போம் எபிரேயர் 10:5 ஒரு சரீரம் எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்போ நம்முடைய சரீரத்திற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் சரீரத்துக்கும் வித்தியாசம்னா இது ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். அந்த சரீரத்திற்குள்ள நோய் கிடையாது, சாபம் கிடையாது, பாவம் கிடையாது, இந்த மூன்று கிடையாது. இந்த மூன்று ஏன் கிடையாதுன்னா நம்முடைய சாபம், நம்முடைய நோய், நம்முடைய பாவம் அதை எடுக்கணும். அதனால் அந்த சரீரத்திற்கு என்ன வல்லமை இருந்தது நான் காட்டப்போகிறேன். நம்முடைய சரீரம் போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரம் கிடையாது. ஆனால் நம்முடைய சரீரத்தை அவருடைய சரீரத்தை போல் மாற்றப் போகிறார். ஆனால் என்ன வித்தியாசங்கிறத உங்களுக்கு காட்டப் போகிறேன். 10 எடுத்துக்கலாம். 10:10 இப்ரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதாங்க வித்தியாசம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் இது ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். பரலோகத்திலிருந்து ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரத்தை தான் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்னா மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ளே வச்சுட்டார். இதை நான் உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லோரும் துளுக்கப்பட்ட சிமெண்ட் ஃபேக்ட்ரியை பார்த்துருப்பீங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியை இந்த அறைக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது என்ன நீ லூஸாக எப்படி அதை இங்கே கொண்டு வர முடியும்னு சொல்லி. ஆனால் ஒரு மிஷினை வச்சு கம்ப்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒன்று கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி சின்னதாக்கி இதுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னா முடியும். அதுபோல் பிதாவாகிய தேவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் 33 வயதான சரீரத்தை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி குட்டி கொண்டாக்கிட்டார். இவ்வளோ கொண்டாக்கி எதுக்குள்ளே வச்சுட்டாரு? மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ளே வச்சுட்டாரு. அதனால தான் அந்த சரீரத்தை
எபிரேயர் 10:5 ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினார். அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரத்திற்கு என்ன வல்லமை இருந்துச்சுன்னா, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்குற வல்லமை இருந்துச்சு. அதைத்தான் சொல்கிறோம், 10:10 இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் வெளியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 14:14 வாசிப்போம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே வழியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். ரெண்டு ஆசீர்வாதம் அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரத்தால் நமக்கு கிடைச்சது. ஒன்று, பரிசுத்தமாக்கப்படுது. ரெண்டாவது, பூர்ணப்படுத்திட்டார். இப்போ நம்ம பூர்ணரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூர்ணரே கிடையாது. நமக்கு இருக்கிற பலவீனம் நமக்கு தான் தெரியும். நமக்கு எந்ததுக்கெல்லாம் கோபம் வரும், எதுக்கெல்லாம் டக்குன்னு நம்ம லெவலே மறந்து போயிடும். அப்படிப்பட்ட நம்மளை ஆண்டவர் சிலர் பூர்ணப்படுத்திட்டார். பூர்ணப்படுத்துறதுக்கு தான் இந்த சரீரத்தை உண்டு பண்ணினார். இந்த சரீரம் ஆயத்த பண்ணப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய 3 ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க போகிறோம். 3 பேசிக்கான ஆசீர்வாதங்கள் என்னன்னா, இந்த சரீரத்திற்குள்ள என்ன இல்லை, நோய் கிடையாது. ஏன் இதுக்குள்ள நோய் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 8:17 ஏன் இந்த சரீரம் ஆயத்த பண்ண சரீரத்தில் நோய் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நோய் இருந்துச்சுனான்னா, நம்ம நோய் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய சரீரம் ஆயத்த பண்ணப்பட்ட சரீரம், அவராளுக்கு என்ன ஆயத்த பண்ணப்பட்ட சரீரம் வல்லம் இருந்துச்சுன்னா, நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வல்லம் இருந்துச்சு. இன்றைக்கி கொரோனா அப்படின்னு ஒரு நோயை குறித்து எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. மாஸ்க் கட்டாமல் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. இது காரணம் என்னென்னா, இந்த நோய் பரவக்கூடிய நோய். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவிடும். நான் பல நாளாக எனக்குடைய பெரிய ஆசை என்னென்னா, எனக்கு வயசாயிருச்சு, ஐ எம் ரிட்டையர்டு, 63 வயசாயிருச்சு. ஆண்டோடைய கிருபைனால் வீட்டில் இருக்கணும். வேலைக்கெல்லாம் போய், இப்போ அண்ணன் பையன் வேலைக்கு முடிச்சுட்டு வந்துட்டார், தம்பி பையன் டாக்டராகி வந்துட்டார். நான் வேலைக்கு போகாமல் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி போதிக்கணும், நிறையா வசனத்தை வாசிக்கணும், நிறையா வெளிச்சங்கள் கிடைக்கணும், நிறையா நான் செய்தி எழுதணும், உங்களுக்கு போதிக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணிட்டார். இதன் மூலமாக ஒரு நோய் உலகத்தில் பரவுது. ஆனால் இப்போ அந்த நோயை தடுக்க வல்லமை யாருக்கு இருக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. மத்தேயு 8:17 அவர் தாமே, தாமேனா அவரே முன் வந்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சுமந்தார்னா என்ன அர்த்தம்னா, இனி நம்ம சுமக்க தேவை இல்லை. அது முதல் ஆசீர்வாதம். எதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். ரெண்டாவது, அந்த சரீரத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரத்திற்கு என்ன ஒரு வல்லமை இருக்குது அப்படின்னாங்கன்னா, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற வல்லமை இருக்குது. முதல் வல்லமை நான் உங்களுக்கு சொன்னேன், நோய். வாசிப்போமா, 2 Corinthians 5:21 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இது தான் தேவ நீதி. தேவ நீதி என்னன்னா, உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு பைபிள் டீச்சிங்னால எழுதி கொள்ளுங்கள். தேவ நீதி என்றால் என்ன? க்வெஸ்டின். எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நான் டெஃபினிஷன் சொல்லியிருப்பேன், அவங்க பைபிள் பக்கத்தில் எழுத சொல்லியிருப்பேன், நீங்கள் எழுதிக்கொள்ளுங்கள். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குற்றமே செய்யாதவராக நிற்கிறாரோ, அதுபோல நம்மையும் பிதாவுக்கு முன்பாக குற்றமே செய்யாதவளாக நிறுத்துவது தேவ நீதி. இதை நீங்கள் தெளிவாக எழுதிக்கோங்க, முடிஞ்சவங்க பைபிளில் கூட எழுதிக்கலாம். அப்போ அந்த தேவ நீதி ஆகிறதுக்கு அவர் என்ன செய்யப்பட்டார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவ நீதி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அவர் என்ன செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். அப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இது ஒரு பைபிள், உங்களுக்கு தெரியுதா இது பைபிள். இந்த பைபிளை நான் தீ வச்சு எரிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, எரிக்க மாட்டேன், உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தீ வச்சு எரிச்சாச்சுன்னா இந்த பைபிள் என்ன தான் மாறிடும்? தம்பி ஏன் லேட்டாக வந்துட்ட? சரி, பாதி செய்தி முடிஞ்சிருச்சு. எபி தம்பி கொஞ்சம் லேட் ஆகிட்டார். வாசிப்பாமா, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார்.
அப்போ சிலுவையில் தொங்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமா இயேசுவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாவம் பாருங்கள், பாவம் அவரை பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இப்போ சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற இயேசு உடைய சரீரம் நமக்காக என்ன செய்யப்பட்டது? பாவமாக ஆக்கப்பட்டது. இதுதான் ரெண்டாவது ஆசீர்வாதம். அந்த ஆயத்த பண்ணப்பட்ட சரீரத்தினுடைய நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். ரெண்டாவது, மூணாவதாக கலாத்தியர் 3:13 எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 3 தமிழ் ஹெட்டிங் கேட்டிருக்கல தம்பி, இது என்னன்னா, அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்துக்கு மறுரூபமாக்கப்படுது. அற்பமான சரீரம் மகிமையான சரீரம். தம்பி உனக்காக சொல்லிடுறேன், இப்போ நம்ம மில்லினியம் ஆயுர்வேத ஆசாட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல வகையான மாறுதலை உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு மாறுதலாக காமிச்சிட்டு இருக்கிறேன். அதில் உசிதமான மாறுதல் இது. உலகத்தை அழிக்கிறார் ஆண்டவர். ஏன் அழிக்கிறான்னா, புதிய வானம் புதிய பூமி உண்டு பண்ணுறதுக்கு. நான் லாஸ்ட் நேற்று கொடுத்தது அங்கே சாபம் கிடையாதுன்னு சொன்னேன், அது நமக்கு கிடையாது. அந்த சாபம் யாருக்குன்னா அன்னைக்கு அங்கே வாழுகிற மக்களுக்கு. ஆனால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு, அந்த மக்களுக்கு கிடையாது. ஆயிரம் வருட அரசாட்சியில் ஒரு சில மக்கள் குடி வாழ்வாங்க, அவங்களுக்கு கிடையாது, இது நமக்கு. அதனால தான் இங்கிலீஷில் லோயர்லி பாடி டு க்ளோரியஸ் பாடி, தமிழில் அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மறுரூபமாக்குறார். எழுதிக்கோ தம்பி, வாசிப்பாமா. 3 கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி. இப்போ சிலுவையில் தொங்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாபமா இயேசுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாபம் சாபமாக இவர் என்ன செஞ்சிட்டார்? மாறிட்டார். எதற்காகன்னா, நமக்கு வர வேண்டிய சாபம் அவர் மேலே வந்துருச்சு. இதெல்லாமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சரீரம். சரி, ஏன் நம்முடைய சரீரத்தை அற்பமான சரீரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அற்பமான சரீரத்திற்கு காரணம், இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு நோய் உள்ளே வருது. அந்த நோய் வர்றதுனால இந்த சரீரத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? அற்பமான சரீரம். ஆனால் அந்த வேதத்தில் ஒரு சிலர் பூர்ணமான வாழ்க்கைக்கு வாழ்கிறாங்க. முத 1000 அரசாட்சியில் நமக்கு கிடைக்கக்கூடிய சரீர மாறுதல்னால அங்கே வாழ்கிற மக்களுடைய ஆயுசை ஆவியானவர் கூட்டி வச்சிட்டார். ஏசாயா 65:18 அந்த வாசனை இருக்குது. ஏசாயா 65:18, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கழிவு கூறுங்கள். இதோ எருசலேமை கழிவு கூறுதலாகும், அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாக வைக்கிறேன். அந்த ஜனத்தை எப்படி மகிழ்ச்சியாக வைக்கிறார்னா, அவங்க ஆயுசை கூட்டி கொடுக்குறாரு. 20 அங்கே, இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும். இதான் நான் பார்க்கட்ட போகிறேன், நாட்கள் பூர்ணமாகாத கிழவன். இப்போ இந்த பூமியில் ஒரு சில மக்கள் அற்பமான ஆயுசில் இறந்து போகிறாங்க, ஆனால் ஒரு சிலர் பூர்ணமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அந்த பூர்ணமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். முதல்ல தாவீதை உங்களுக்கு காட்டப் போகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, எத்தனையோ மரணத்தின் வாசல் வர போய் நிற்பார், ஆனால் ஆண்டவர் அவரை மறிக்க விடாதபடி அவர் தன்னுடைய ஒவ்வொரு சங்கீதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். ஐயா ஆண்டவரே, எதிரியை பார்த்துக்கோங்க ஆண்டவரேன்ட்டு பல வகையில் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். கிரிச்சிங்க போல என்னென்னமோ சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் அத்தனை ஜபத்தையும் கேட்டு அவரை எப்படி வைத்தார்னா, சிறு வயதில் மறைக்க விடலை. 1 1 எடுத்துக்கலாம். 1 தாவீது ராஜா வயது சென்று விருத்தியாப்பானாத பொழுது வஸ்திரங்களால் அவனை மூடினாலும் அவனுக்கு அல்லல் உண்டாக்கவில்லை. அப்போ தாவீது வயசு கூடி அவருடைய எலும்புகள்லாம் வீக்காகி சதையெல்லாம் ஃபேட்டெல்லாம் மெல்ட் ஆகி போச்சு, மசில்ஸ் எல்லாம் போச்சு. இப்போ அவருக்கு எவ்வளவு மேலே போட்டாலும் குளிர் குடு குடு குடுன்னு நடிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவு வயசு வரை ஆண்டவர் செஞ்சார் காத்த. அதனால தான் அந்த ஏஜ் பூர்ண வயதுள்ளவர்களுடைய காரியங்களை காட்டுறது. அனல், அப்போ அதுக்காண்டி அவர் ரெண்டாவது திருமணம் நடத்துகிறாங்க. இப்போ நம்ம அங்கெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. ரெண்டாவது உபாகமும் எடுத்துக்கிறோம். இந்த பூரண வயதுக்குள்ளே வந்த மோசையை உங்களை காட்ட போகிறேன். உபாகமும் 34:1 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகமும் 34:1. பின்பு மோசே மோவாபின் சமவெளியிலே எரிகோக்கு எதிரான நேபோர் மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடிமுடியிலே ஏறினான். நமக்கு பிளேன் சர்ஃபேஸில் நடக்கிறதே கஷ்டம். ஆனால் மோசே வயது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 வசனம் வாசிக்கிறேன். மோசே மறிக்கிற போது 120 இருந்தான்.
120 வயசு தாத்தாவை அவன் கண் இருளடையுமில்லை, அவன் பலன் குறையுமில்லை. இதுதான் உசிதமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நான் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். கண் இருளடையும்னா அவர் கண்ணாடி போடலை, கண்ணாடி போடாமலே அவர் என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாக இருந்தான், அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. காரணம், மோசே ஆண்டோடைய பிரசன்னத்திலேயே இருப்பார். ஆண்டவருக்கும் அவருக்குள்ள ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தனால அவருக்கு 34:1 பின்பு மோசே மோவாபின் சமமான வெளியிடத்திலே எரிகோக்கு எதிரான நேபா மலைக்கு பிஸ்காவின் கொடிமையில் ஏறினான். இப்பொழுது கர்த்தர் அவன் தான் மற்றும் அப்போ இந்த அளவு அவர் நடக்கிறதுக்கு ஒரு பலன் கொடுத்துருக்காரு. அங்கே 5 வசனத்தில் அந்தப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமாகிய அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான். வார்த்தையின்படி மறிக்கிறதாங்க ஆசீர்வாதம். நீ மறிக்க போறேன்னு சொல்கிறாரு, அவர் மறிக்கிறார். என்னுடைய மாமா டாக்டர் சார்ல்ஸ் தேவதாஸ் சிவகாசியில், உங்கள் எல்லாருக்கும் தெரியுமானு தெரியல, அவர் ஒரு தேவ மனுஷன். ஆன்லைன் ப்ரேயரில் அவர் தன்னை முழுசு இணைத்து கொண்டவர். அவர் ஒரு செக்ரட்டரியாக இருந்தார். அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக ஆண்டவருக்காக தியாகம் பண்ணார். அவருடைய மரண நேரத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் எங்கள் மாமா உயிரோடு இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் போனேன், அவர் என்னை குறித்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் திடீர்னு அவருக்கு வயசு 78 வயசாயிருச்சு. திடீர்னு அவருக்கு வெயிட் குறைய ஆரம்பிச்சிச்சு, கடகடகடன்னு வெயிட்டு குறையுது. வெயிட்டு குறைஞ்ச உடனே அவர் ஒரு டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்ததில் ஈரல் லிவரில் ஒரு கட்டி வந்துருச்சு. ஆனால் அவருக்கு தெரியும் கேன்சர் வந்துருச்சு. ஏன்னா வயசாகும்போது கட்டி வந்தால் அது கேன்சர் கட்டி தான். எங்கள் அத்தை கேட்டாங்க, ஐயோ என்ன போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஆ, அது ஒன்றுமே கிடையாது, மனைவிட்ட சொல்கிறார், எங்கள் அத்தைகிட்ட சொல்கிறார். நான் கொஞ்ச நாளையில் ஒரு கோமாவுக்கு போயிடுவேன், மயக்கத்தில் இருப்பேன். அப்படியே மயக்கத்தில் இருக்கும்போது அப்படியே நான் பரவாயில் போயிடுவேன் அப்படின்னாரு. எங்கள் அத்தை ஒரே தான் அழுதுகிட்டு இருந்தாங்க, ஐயோ என் மாப்பிள்ளை என்னை விட்டுட்டு போகிறாரேன்ட்டு. 74 வயசானாலும் மாப்பிள்ளை கூட இருக்கணும்னா எங்கள் அத்தைக்கு ஆசை, எல்லாருக்கும் ஆசை அப்படி தான் இருக்கும். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் வந்துச்சு, அன்றைக்கி தேவ தூதர்கள் அப்படியே அவரை சுற்றி அப்படியே சூழ்ந்துக்கிட்டாங்க. சூழ்ந்திருந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, சார்ல்ஸ் தேவதாஸ் நம்ம இன்றைக்கி பரலோகம் போக போகிறோம், ஆனால் உன் மனைவி உன் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அழுது அழுது உன் ஆயுசுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களை எங்களால் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியல. இப்போ அவங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாச்சுன்னா நீங்கள் நம்ம எங்கே வரலாம் பரலோகத்துக்கு போகலான்னு சொல்லி அவர் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், தேவ தூதர்கள் எல்லாம் வந்துட்டாங்கப்பா, நான் இன்றைக்கி பரலோகம் போக போகிறேன், ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்னு சொல்லி. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் அப்பா பரலோகத்துக்கு எடுத்துக்கோங்கன்ற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது லேசாக கஷ்டமா? கஷ்டமான காரியம். ஆனால் என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா, எங்கள் அப்பா பரலோகம் போகிறாருங்கிற நிச்சயம் அந்த இடத்துல இருக்குது. அதுபோல் அன்றைக்கி இரவு எங்கள் மாமா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எதுக்காக சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி மறிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். சரி, இது மோசையை குறித்து நான் உங்களுக்கு தாவீதை சொன்னேன், மோசையை சொன்னேன். இவர் கண்கள் இருள் அடையவே இல்லை, ஆனால் இன்னொருத்தருடைய கண் பார்வையே போச்சு. ஆதியாகமம் 27 ஈசாக்கை நமக்கு பார்க்குறோம். ஆதியாகமம் 27:1 பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு முதிர் வயதாதினால் அவன் கண் இருளடைந்தது, பார்வையேற்று போன பொழுது. அப்போ கண் இருளடைஞ்சு டோட்டல் பிளைண்ட் ஆகிட்டார் பார்த்தீங்களா. பைபிளில் வித்தியாசமான வயதான கட்டங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். கண் தெரியாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் கண் போச்சு, நாக்கு பயங்கர ஆக்டிவாக இருக்குது. என்னடா கிடைக்கிது சாப்பிட்றதுக்கு என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்பொழுது நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாள் என்று நான் அறியேன், ஆகையால் நீ உன் ஆயுதங்களை உன் அம்பராத்துணியும் உன் உள்ளே எடுத்துக்கொண்டு போய் எனக்காக வேட்டையாடி அது எனக்காக பிரியமாக இல்லை ருசியுள்ள பதார்த்தமாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே உன்னை என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும் எடுத்து கொண்டு வா. இவர் என்ன செய்யணும், தம்பி நீ ரட்சிக்கப்படணும்ப்பா, நீயும் பரலோகம் போகணும், நீ ஆண்டவருக்கும் உனக்குள்ள உறவு எப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏசாட்ட கேட்டுக்கணும். ஆனால் வயதாயிருச்சு, கண் பார்வை போயிடுச்சு, ஆனால் மகன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னா சாப்பாடு. நாக்கு அவ்வளவு கேட்டிருக்கு அவருக்கு. ஆனால் இது நம்முடைய லெண்டு காலம். லெண்டு காலத்தில் நாங்கள்லாம் ஒரு சிலர்கள்லாம் எப்படி இருப்போம்னா, வெஜிடேரியன் சாப்பிடும், சந்தோஷமாக சாப்பிடும். சரி,
இந்த ஒருத்தரை காட்ட போகிறேன், வயதான ஒருத்தரை காட்ட போகிறேன். ரெண்டு சாமுவேல் எடுத்துக்கலாம். ரெண்டு சாமுவேல் 19வது அதிகாரத்தில் ஒரு வயதானவருடைய இருதயத்தினுடைய நினைவுகளை அவங்களுக்கு காட்ட போகிறேன். ரெண்டு சாமுவேல் 19வது அதிகாரம் 32வது வசனம். 19:32 பர்சிலா, இவர் யார் என்னன்னா தாவிதுடைய ஃப்ரெண்டு. தாவிதுடைய ஃப்ரெண்டு பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாக இருந்தான். ராஜா மக்னேமேலே தங்கியிருந்த பொழுது அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாக இருந்தான். ஒரு ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோடு கூட வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன். இப்போ காட்டில் தாவீது ராஜா இருந்த பொழுது இந்த பர்சிலா தாவீது ராஜாவை பராமரித்தார். இப்போ நன்றி அடியோட இப்போ நான் எங்கே போகிறேன், எருசலேம் போகிறேன், நீ எங்கூட வான்னு சொல்கிறாரு. பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கிற ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு ராஜா அரண்மனையில் போய் அங்கே இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவருக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பை அவர் விட்டார். இப்பொழுதும் நான் 80 வயதுள்ளான் நானே. இனி நலமான என்னதென்றும் தீதானது என்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உங்களது அடியனுக்கு ருசியாக இருக்குமோ? சங்கீதக்காரன் சங்கீதத்திற்கும் சத்தத்திற்கும் இனி கேட்கக்கூடுமோ? நான் அடியானுடைய தான் அடியாரியாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆயுசு நாளத்திலே பாரமாக இருக்க வேண்டியதென்ன? எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் இழக்கிறான் பார்த்தீங்களா? எனக்கு வயசாயிருச்சுங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு ஆண்டோட பலன் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய சரீரத்திற்கு நல்ல பலனை கொடுத்துருக்காரு. எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கு. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. காரணம் என்னன்னா, வயதானாலும் நமக்கு ஆண்டவர் நினைச்சாரு ஒரு பலன் கொடுக்குறாரு. சரி, இப்போ இந்த சரீரம் ஏன் அற்பமான சரீரமாச்சு? நான் பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஏன் இது அற்பமான சரீரமாக மாறிடுச்சு? இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 38வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 38 ஏன் இந்த அற்பமான சரீரமாக மாறிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்போகிறோம். 38வது அதிகாரம் 3வது வசனம். உமது கோபத்தினாலே என் மாமிசத்திலே ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளுக்கு சௌக்கியம் இல்லை. பார்த்தீங்களா, இந்த பாவம் எப்பொழுது நம்முடைய சரீரத்திற்குள்ளே வருதோ அப்போ ஆரோக்கியம் போயிடுச்சு, தேவனுடைய கோபம் வந்துருச்சு. என் பாவத்தினாலே என் எலும்புகளிலே சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாயிற்று, அவைகள் பாரம் சுமக்கக்கூட என்னோட தாங்க முடியாத பாரம் ஆயிற்று. அப்போ அக்கிரமம் பாவம் யாருடைய சரீரத்துக்குள்ளே வந்துருச்சு? தாவீதுடைய சரீரத்துக்குள்ளே வந்துருச்சு. இது தாவீது பாடிய சங்கீதம். அடுத்து பாருங்கள் 5வது வசனம். சங்கீதம் 38வது அதிகாரம் 5வது வசனம். என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றமிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய சரீரம் வேற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் வேற. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்குள்ளே நோய் வந்ததாக பைபிளில் கிடையாது. அவர் பாவம் செய்யலை, அவருக்குள்ளே பாவம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தொங்கக்கூடாது. அது என்னென்னு நானே உங்களுக்கு காமிச்சிடறேன். ஏன்னா நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு பிரில்லியண்ட்டாக ஆண்டவருக்கு நோய் இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. மத்தேயு 25வது அதிகாரத்தில் கேட்குறாருங்க. 36வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதி உள்ளவனாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆண்டருக்கு நோய் இருந்துச்சு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டர் இது ஓமையாக சொல்லுகிறார். என்ன ஓமையாக சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 45வது வசனத்தில் அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவனாகியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ ஒரு நோய் உள்ளவனுக்கு நம்ம நோய் கொடுக்கணும். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எங்கேயுமே நோய் வந்ததாக பைபிளில் இது ஒரு ஓமையாக சொல்கிறார். காரணம் என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரம் வேறு சரீரம், அவர் பாவம் செய்யலை, அவருக்குள் பாவம் இல்லை. ரெண்டு காரியம், பாவம் செய்கிறது வேற, அவருக்குள்ள பாவம் இல்லை. ஆனால் இங்கே நம்முடைய சரீரத்திற்குள்ள பாவம் வாசமாக இருக்கிறது. நம்ம பாவம் செய்கிறோம். அதனால் சங்கீதம் 38வது அதிகாரம் 5வது வசனத்தில் என் மதி கேட்டின் நிமித்தம் என் புண்கள் ஆறி அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முதலும் துக்கப்படுகிறேன். இந்த நோய் உள்ள வந்தோன்னா துக்கத்தோடு ஒரு ராஜா வாழ்கிறார்.
என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்ப்பான். அல்சர், பெப்டிக் அல்சர். இந்த பெப்டிக் அல்சர் நோயோட என்கிட்ட நிறைய பேஷண்ட் வருவாங்க. இந்த குடல் சம்மந்தப்பட்ட நோய் மூலமாக வர்ற போது குடல் எரிபந்தத்தினால் எரிகிறதுனா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தார். அவர் பல இடங்களில் போய் அவருக்கு ஒரு டயரியா பிரச்சனை இருந்துச்சு. அவர் மதுரையில் போய் யாரையாட்டியோ ட்ரீட்மெண்ட் எடுத்தார். எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருக்கு சொந்தக்காரர், அவருடைய ரெக்கமெண்டேஷனில் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தார். வந்து எங்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் நிறையா வைத்தியம் பார்த்தேன் ஆனால் எனக்கு சரியாகலை அப்படின்னு. அவரும் அவர் மனைவியும் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஓ, கம்ப்ளைண்ட்லாம் கேட்டுட்டு நிறையா இருந்துச்சு. நான் ஒரு 4-5 பேப்பரை பார்த்தேன், அதுக்கு மேலே எல்லாமே ஒரே மாத்திரையை தான் அந்த டாக்டர் எழுதி கொடுத்தார். அவர் கடைசியில் இவருக்கு ஒரு அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் சேர்த்தே பண்ணிட்டார், அதுக்கு இண்டிகேஷனே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு நான் ஒரு வசனம் சொன்னேன். எப்படியே 4வது அதிகாரத்தில் வசனத்தை கொடுத்து, நீங்கள் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். எபிரேயர் 4வது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிற ஒரு வசனத்தை அவருக்கு எழுதி கொடுத்துட்டு, நீங்கள் இந்த வசனத்தைப்படி வாழணும், நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ரட்சிக்கப்பட்டு எனக்கும் அவருக்குள்ள ஒரு அன்பான ஒரு உறவு இன்றைக்கு வர இப்போ வர இருக்குது. காரணம் என்னென்னா, நோய் அவருடைய குடலெல்லாம் வேக வச்சிருச்சு, அதனால் அந்த குடல் உள்ளதெல்லாம் இத்து போச்சு. ஆனால் ஆண்டோடைய கிருபை அவர்கிட்ட வந்துருச்சு, அதனால் ஆண்டோட செஞ்சுட்டார், அவரை ரட்சித்தார், இப்போ அவருக்கு நோய் கிடையாது. அதனால் என் குடல், இப்போ நான் சங்கீதம் 38வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன், என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது, என் மாமிசத்திலே ஆரோக்கியம் இல்லை, என் பலன் என்னை விட்டு விலகி. 10வது வசனம், என் கண்கள் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த சரீரத்தில் எப்போ பாவம் செய்கிறோமோ அப்போ பலன் நம்மளை விட்டு போயிடுது. சங்கீதம் 40:12, சங்கீதம் 40:12, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டுகிறது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்து, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாததாக இருக்கிறது, அவைகள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போயிற்று. இது என்னென்னா, மென்டல் டிப்ரெஷன். இருதயம் சோர்ந்து போயிடுச்சுனா, ஒரு சிலருக்கு வெளியில் நோயாக வரும், ஒரு சிலருக்கு அவங்க சரீரத்தில் டிப்ரெஷன், டிப்ரெஷனாக மனநோயாக அவங்களுக்கு மாறிடும். இந்த மனநோயாக வரும் பொழுது நமக்கு எது மனநோயின்னு தெரியணும், எது சரீர நோயின்னு தெரியணும். சங்கீதம் 102வது அதிகாரத்துக்குள்ளே வரும். சங்கீதம் 102வது அதிகாரம் 3வது வசனம், இது முதல் வசனத்திலேருந்து வாசிப்போம். இது தாவீதுக்கு பிராக்கெட்டில் பார்த்திங்கன்னா, துயரப்படுகிறவர்கள் துக்கத்திற்கு மூழ்கி கர்த்தரிடத்திலே தன் வாகுலத்தை தெரியும் சந்திக்கிறோம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் மறுக்கிறார்கள், ஆபத்து நாளிலே உமது முகத்தை மறையாதீர், என் நாட்கள் புகையைப் போல ஒளிந்தது, என் எலும்புகளிலே ஒரு கொல்லியைப் போல் எரிவுண்டது. இப்போ பாவம் செய்கிறதுனால இந்த சரீரத்தை ஒரு நோய் தாக்குது. அதனால தான் இந்த நோய், இந்த சரீரத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், அற்பமான சரீரம்னு பார்க்குறோம். இந்த அற்பமான சரீரத்திற்கு என்ன ஒரு காரியம்னா, என் நாட்கள் புகையை போலாயிட்டு என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல் எரியுள்ளது. எலும்புகள்ங்கிறது போனில் வர்ற ப்ராப்ளங்க. இப்போ இதெல்லாம் பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. இப்போ இது வந்து ஆர்த்தோ ப்ராப்ளம். இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம், நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனால் எனக்கு வந்து இந்த எலும்பு நோயோடு வரும்போது அவங்க படுற வேதனைகள் எனக்கு தெரியும். முழங்கால் வலி, இந்த சிக்கன் குனியா காய்ச்சல் ஒன்று வந்துச்சு, அதில் மக்கள் பட்ட வேதனைக்கு அளவே கிடையாது, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்போ எலும்புகளில் பிரச்சனை வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், 4வது வசனம், சங்கீதம் 102:4, என் இருதயம் புல்லை போல் வெற்றுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். இப்போ இந்த இருதயமும் சாப்பாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க. யார் யாரெல்லாம் ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னா அவங்களால் சாப்பிட முடியாது. சாப்பிட முன்னாடி இருக்கும், அவங்களுக்கு சாப்பிட தோணாது. ஏன் சாப்பிட தோணானா, அவங்க இருதயம் ஃபுல்லாக எப்படி இருக்குது, உலர்ந்து போயிட்டு. 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாமிசத்தோடு ஒட்டிக்கொள்ளும். இந்த பெருமூச்சு சத்தம் எப்படின்னா, நுரையீரலில் வர சம்மந்தம். உங்களுக்கு தெரியும், யார் யாரெல்லாம் அந்த ஆஸ்மா நோய், டிபி நோயில் கஷ்டப்படுறாங்களோ அவங்களால் சாப்பிட முடியாது. இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், வெயிட்டு கடை 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 குறையும்.
இந்த டிபி நோயோட வர்றவங்களை அநேகம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு நான் சொல்கிற ஆலோசனையும் நல்லா சாப்பிடுங்க, ஏன்னா இந்த கிருமி எப்போ உங்களை விட்டு போகும்னானா நல்லா வெயிட் கெயின் ஆகணும். அதனால தான் என் பெருமூச்சின் சத்தத்தினாலே என் எலும்புகள் என் மாமிசத்தோடு ஒட்டி கொண்டிருக்குது. ஆறாவது தாவீதுக்கு இந்த பிரச்சனைனா, வனாந்தர் நாரதிக்கு ஒப்பானேன், பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையை போல் இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னானா, அவருக்கு தூக்கம் போச்சு. நான் நித்திரை இல்லாமல் வீட்டிலே தங்கும் குருவியை போல் இருந்தேன். இந்த நித்திரைங்கிறது ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். என்னுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்காருன்னா, நான் இன்றைக்கி இந்த இப்போ எனக்கு டைமே இல்லைன்றத நான் நினைக்கிறேன். பேருக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதில்ல. இப்போ காலையில் ஒரு 1 hour ஆயிடுது, சாயங்காலம் ஒரு 1 hour. இன்றைக்கி சாயங்காலம் ஆண்டோடைய பெரிதான கிருபையில் சிலுவையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ரத்தத்தை குறித்து தியானித்தோம். அடுத்து ஏன்னா இது லெந்து காலம், சிலுவைனா என்ன நமக்கு தெரியணும். இந்த சிலுவையை குறித்த ஆழத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சாயங்காலம் 4 PM உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ இதெல்லாமே டைம் பைபிளை கொடுத்து நான் மெடிடேட் பண்ணணும், நான் செய்தி ரெடி பண்ணணும். நான் நோட்ஸ் இல்லாமல் எப்பயும் நான் உட்கார மாட்டேன், நோட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு நைட்டில் 10 PM ஆயிடுச்சுனா படுத்தா, இப்போ அடுத்து காலையில் 4 PM தான் நான் வந்திருக்கேன். அது கூட என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் எப்போ நோய் இந்த சரீரத்துக்குள்ளே வருதோ தூக்கம் போச்சு. சங்கீதம் 102 அதிகாரம், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் இருக்கும் தவளை குருவியை போல இருந்தேன். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, பாவம் நம்முடைய சரீரத்துக்குள்ளே வந்துருச்சு, வந்தனால தான் இவ்வளவு பிரச்சனை. தேவ கோபம் 9 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீர் என்னை உயர தூக்கி தாள தள்ளினீர். உயர தூக்கினா ராஜாங்கிற பொசிஷனுக்கு கொண்டுட்டார், பாவம் இவருக்குள்ளே வந்துச்சு, கீழே தள்ளி விட்டார். உமது சினத்திற்கு கடுங்கோபலத்திற்கு உள்ளானேன். சரிங்களா, இன்றைக்கி நம்ம நோய் எப்படி போகுதுன்னா, நமக்குள்ள நோயை ஆண்டவர் யார் மேலே தள்ளிட்டார், இயேசு கிறிஸ்து மேலே வந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கு மத்தியில் காமிச்சேன், நம்முடைய நோய்களையும் பலவீனத்தையும் அவர் சிலுமையில் அவர் சுமந்து கொள்கிறார். சுமந்து கொள்ளும்போது ஆண்டவரால் இதை பார்க்க முடியுது. 13 வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், தேவிரீர் எழுந்தொருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதை குறித்த நேரம் வந்துச்சு. இப்போ தாவீதை ஒரு தீர்க்கதரிசியாக வேதம் சொல்லுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்னுடைய நோயை நீர் ஒரு நாள் மாற்றப் போயிடுது, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க போயிடுது, இந்த சரீரத்தை மகிமையான சீரராக மாற்ற போயிடுது, மாற்றி என்னைய எங்கே கொண்டு போயிரு, சியோனுக்கு கொண்டு வருவீர். 15 வசனத்தை பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையை தாவீதால் பார்க்க முடியாது. ஒரு பக்கம் நோயை பார்த்துக்கிட்டே இருந்தார், தன்னுடைய நோயை பார்க்குறாரு, பலவீனங்களை பார்க்குறாரு, தேவனுடைய கோபத்தை பார்க்குறாரு, இப்போ யாரை பார்க்குறாரு. 15 சங்கீதம் 102:15, கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். இது 2 வருகை. இப்போ இந்த 2 வருகையில் தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிதான ஆசீர்வாதம் ஏற்கனவே காமிச்சேன், திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் அந்த வசனம் புரியும். 2 வருகையில் என்ன நடக்க போகுதுன்னா, தேவனுடைய கோபம் வந்த இந்த சரீரம், எந்த சரீரத்துக்குள்ளே நோய் வந்துச்சோ அந்த சரீரத்தை எப்படி மாற்ற போகிறார்னா, 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். 3 அதிகாரம் 2 வசனம், அவர் வெளிப்படும் பொழுது, யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த நோய் உள்ள சரீரத்தை அந்த சியோனில் அவர் கட்டி வெளிப்படும் பொழுது நம்முடைய சரீரம் அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மாற்றுவார். அதை எப்படி மாற்றப்போகிறார், எது எதாக மாறப்போகிறது மட்டும் நம்ம பார்த்து இந்த செய்தி முடிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 54 வசனத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 வசனம், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரையிடவில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தெரிவிப்பது, 1 நிமிஷத்தில் இமைப்பொழுதே நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மறுரூபங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். 3 வகையான மறுரூபங்களை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். 3 வகையான மறுரூபங்கள். முதல் மறுரூபம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தில் முதல் மறுரூபம் நம்முடைய மனதில் வரணும். ரோமர் 12 அதிகாரம் 2 வசனம், நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னானா, நான் மதம் உங்களுக்கு சொன்னேன், ஒரு 4 யான கிறிஸ்தவர்களை நான் உங்களுக்கு காமிச்சேன், பண்டிகை கிறிஸ்தவர்கள்,
பேர் கிறிஸ்தவர்கள், கல்யாண கிறிஸ்தவர்கள், கல்லறை கிறிஸ்தவர்கள், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழாமல் வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகனாலே மறுரூபமாக. ஃபர்ஸ்ட் மனது, ரெண்டாயிரத்துல ரட்சிக்கப்பட்டேன், பழைய பாவ வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து 20 வருஷமாக பைபிளோடு இருந்து இந்த வேதத்தை விட எனக்கு மகிழ்ச்சி வேறு எதுவும் கிடையாது. வேதத்தை வாசிக்கும் போது முன்னாடி எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், எங்கள் சம்பந்தமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எங்களோட கூட இருக்கிறாங்க, ராஜகுமார் இருக்கார், ராமச்சந்திரன் பிரதர் இருக்கார், எத்தனையோ பேர்கள் நம்ம பைபிளில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், இனி அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதை இப்போ அவங்களெல்லாம் இப்போ என்னுடைய மனது மறுரூபமானதுனால இந்த ஒரு உறவு கிடைச்சிருக்கு, இல்லைன்னா அது கிடைக்குமா? கிடைக்காது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மறுரூபம். அடுத்த மறுரூபம் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா 2 கொரிந்தியருக்குள்ளே வருவோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், இது என்ன மறுரூபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்கறது விடுதலை. எனக்கு எவ்வளவோ சொல்ல முடியாத பாவத்துக்குள்ளே நான் இருந்தேன், எண்ணிக்கை அடங்காத பாவம், ஆனால் ஆண்டவர் அதிலேருந்து ஒரு விடுதலையை கொடுத்துட்டார், விடுதலையை கொடுத்துட்டு மனதை மறுரூபமாக்கிட்டார். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா 18வது வசனம், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலில் தானே மகிமையில் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையில் மேல் மகிமை, ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜ். இங்கே கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல, இந்த கண்ணாடி என்றதுன்னா இப்போ நம்ம பார்க்குற நம்ம மூக்கு கண்ணாடி, இந்த கண்ணாடி கிடையாது, இது என்னென்னா கிரவுண்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க சில வீட்டுகளில் அந்த கிரவுண்ட் கிளாஸை எங்கே போட்டிருப்பாங்கன்னா ஜன்னலில் போட்டிருப்பாங்க. அந்த கிரவுண்ட் கிளாஸ் வழியாக நீங்கள் அந்த பக்கம் பார்த்தோன்னா தெளிவாக தெரியாது, ஒரு வேகா ஒரு பச்சை கலரில் ஒரு யார் தான் சட்டம் தானே, ஒரு முகத்தை பார்த்தோன்னா ஒரு ஒரு ஷேடு தெரியும், ஆனால் முகம் தெரியாது. அதுபோல தான் இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய மகிமையை ஒரு வேகா பார்க்குறோம், ஆனால் ஒரு மகிமையிலேருந்து அடுத்த ஸ்டேஜ், ஒரு மகிமையில் அடுத்த ஸ்டேஜ் ஆகும்போது மறுரூபம். இது 2வது ஸ்டேஜ். 3வது நம்ம பார்த்து தான் ஏற்கனவே வாசித்தவர்கள் சொன்னோம், இந்த 2 நடந்தால் தான் இந்த 3வது நடக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்தில், 1 நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த மறுரூபம் அது அற்பமான சரீரம், மகிமையான சரீரமாக மறுரூபம். அடுத்து மறுரூபம் எப்படி நடக்கும்னா எக்காலம் துணிக்கும், 52வது வசனம், அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவராக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபப்படும். அது அழிவில்லாத ஒரு சரீரம், அற்பமான சரீரம், மகிமையான சரீரங்கிறது ஒரு ஸ்டேஜ். 2வது அழிவில்லாதவர்கள், இந்த சரீரம் அழியும், ஆனால் நம்ம கிடைக்க போகிற சரீரம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை போல இருக்கிற சரீரத்தை நமக்கு கொடுக்க போகிறாரு, அவர் நித்தியத்தில் இருக்க போகிறாரு, அதுபோல் நமக்கும் அழிவில்லாத சரீரத்தை கொடுப்பார். இந்த அழிவில்லாத சரீரத்தை எதுக்காக கொடுக்குறாருன்னா ஆளுகைக்குள்ளே நம்ம ஆளுகை செய்யணுங்கிறதுக்காண்டி அந்த அழிவில்லாத சரீரத்தை கொடுக்குறாரு. என்னங்கிறத வாசித்து நம்ம இந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 6வது வசனம், நம்மிடத்திலே அன்பு வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 6வது வசனம், நம்மிடத்திலே அன்பு கூறுங்க தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி. பார்த்தீங்களா, இதுதான் நம்முடைய பாவத்தை கழுவுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். கழுவுன உடனே நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துறாரு. என்ன ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கும் உண்டாகிறார். அப்போ இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரம் அமைக்கிறார், மகிமையான சரீரமாக்கி இந்த சரீரம் அழிவில்லாத சரீரமாக்குறார். இந்த அழிவில்லாத சரீரத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை போல மாற்றுறாரு அவர் வருகையின் போது. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோக்கம் இருக்குது, ஆளுகை செய்கிறதுக்கு, ராஜா கலம் ஆசாரியராகலாம் நம்மளை மாற்றுகிறார். அந்த நேரத்தில் இந்த சரீரத்தில் பாவம், சாபம், நோய் எல்லாம் காலியாயிரும். ஜெபிச்சபடி இப்போ மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நல்லவரையா, இரக்கம் உள்ளவரையா, எங்களுடைய அற்பமான சரீரத்தை உம்முடைய மகிமையான சரீரமாக மறுரூபம் ஆக்க போகிறதற்காக கோடி நன்றி ராஜா. இந்த அழமான செய்தியை தூயாவியானர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. இந்த நாட்களில் ஐயா, இந்த நேரத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளை ஆழமாக கேட்கிறோம் ஐயா. மாலையிலே உம்முடைய சித்தமாகபடி நாங்கள் ஒரு 1000 வருட அரசாட்சியிலே பகலில் பார்க்குறோம் ஐயா. மாலையிலே சிலுவையை குறித்த ஒரு செய்தியை கேட்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா.
மாலை முடிந்தால் 4 மணிக்கு அந்த செய்தியை நாங்கள் கேட்டு இதன் மூலமாக இன்னும் அதிகமாக நாங்கள் இன்னும் பலப்பட வேண்டும் ஐயா. மூக்குள்ளே வளர ஆசிர்வதிங்க. ஃபேஸ்புக்கில் அநேக பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஐயா. பிரதர் ஜெபிக்கு கேட்டார் ஐயா, அவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர் ஐயா. பிஸ்னஸ்க்காக அவர் கேட்டிருக்கார் ஐயா. அதை அவர் கையிட்டு செய்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. பாரத்திலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு அபிரதமாக வருவதற்காக நன்றி ராஜா. இந்த ஃபேஸ்புக்கில் அநேகர் தங்களுடைய தேவைகளோடு உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறார்கள் ஐயா. அவருடைய ஒவ்வொரு வரையும் நீர் ஆசீர்வதிமையா. பரிசு தரத்தால் மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க ஐயா. ஏ சுவை நாமத்தினால் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென்.